ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜாக்கி ஷேக்கர் இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது த இன்னோசன்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வெளியாக இருக்கக்கூடிய ஒரு மினி வெப் வெப்சீரீஸு இந்த லாக்டவுனில் இந்த மாதிரி வெப்சீரிஸ் நீங்கள் பார்க்குறது வந்து ஏதுவாக இருக்கும் அது ஏன் பார்க்கணும் அப்படின்றதையும் சொல்கிறேன் த்ரில்லர் ரசிகர்கள் வந்து கூடாமல் பார்க்கக்கூடிய ஒரு வெப்சீரீஸாக நான் சொல்கிறேன் இது த்ரில்லர் ஜானரில் எடுக்கப்பட்ட ஒரு மினி சீரிஸ் எட்டு மொத்தம் எட்டு எபிசோடு தான் இருக்குது ஒரு எபிசோடு வந்து நாற்பதுலேருந்து ஐம்பது நிமிஷம் இருக்குன்னு வச்சுக்காங்களேன் ஸோ எட்டு மணி நேரத்தை நீங்கள் வந்து செலவு பண்ணிங்கன்னால் அதுக்கு முன்னாடி என்ன கதைன்னு சொல்லி ரைட் இன்னோசென்ட் வந்து மினி வெப் சீரீஸ்ன்னு சொல்லியிருந்தேன் இந்த வெப் சீரிஸை யார் இயக்குனாங்க அப்படின்னீங்கன்னா இந்த வெரி ஃபேமஸ் த இன்னோசபிள் கெஸ்ட் திரைப்படத்தினுடைய டைரக்டர் ஓரியல் பவுலோ இவர் தான் இந்த வெப்சீரிஸை வந்து இயக்கரிக்கின்றார் அது மட்டும் இல்லை இவர் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் டைரக்டராக தான் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தார் ஆனால் ஜூலியா ஐஸ் அப்படின்ற ஒரு படம் மூலமாக தான் இவர் வந்து இயக்குனராக மாறினார் இன்றைக்கி ஸ்பானிஷில் த்ரில்லர் திரைப்படங்கள் எடுக்கிறதுக்கு வந்து விரலுட்டு எண்ணூடிய இயக்குனர்கள் இவரும் ஒருத்தர்னு வச்சுக்காங்களேன் ரைட் இந்த வெப்சீரிஸினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட் அப்படின்றவன் வந்து ஒரு பார்ட்டிக்கு அட்டன் பண்ணுறதுக்கு போகிறான் அந்த பார்ட்டியில் வந்து ஒரு கைகலப்பு கை கலப்பில் ஒருத்தரும் சாவடிச்சிடறான் சாவடிக்கிறேன்னா தள்ளி விட்றான் அவன் போய் விழுந்தான் கல் தலையில் வந்து க அடிச்சு அடிபட்டுடுது அவன் இறந்து போயிடறான் ஸோ அவனை இட்டுன்னு போய் என்ன போடுற பண்ணுறாங்க சேரல் அடைச்சிடுறாங்க ஒம்பது வருஷம் தண்டனை கொடுத்துட்றாங்க ஒம்பது வருஷம் கழித்து வெளியே வரான் வெளியே வந்ததுமே அவனுக்கு வந்து ஒலிவியா அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து பழக்கம் ஏற்படுது அவன் கூட வந்து காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறான் ஸோ இந்த ஒலிவியா கூட அவன் வந்து டிராவல் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நல்ல மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை தான் போயிட்டுருக்கு ஆனால் ஒரு ஃபோன் கால் வருது இந்த ஃபோன் கால் வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா கிட்ட நிறைய மாற்றங்கள் இருக்குது அது வந்து கணவனான மேட்டுக்கே தெரியுது என்னென்ன விஷயங்கள் அவனுக்கு நடக்குது அதுவும் வந்து சாதாரணமாக இல்லை கண்ணக்கட்டி காட்டில் விட்ட மாதிரியான ஒரு விஷயங்கள் அவனுக்கு நடக்குது அதில் தான் வந்தானா இல்லையா அப்படின்றது தான் இந்த வெப் கதை மரியோ காசஸ் அவர் தான் வந்து இன்வர்சிபுல் கெஸ்டுடைய ஹீரோ இவரும் இந்த ப அவர் தான் இந்த படத்திலையும் ஹீரோவாக நடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தில் நம்ம டேரக்டர் ஒரே பவுலோ வந்து ஐஸு தி பாடி அதுக்கப்புறம் இந்த இன்வெர்சபிள் கெஸ்ட்டு மிராஜின்னு ஒரு படம் அது மட்டும் இல்லை அதுக்கு மட்டும் அது இல்லாமல் இந்த திரைப்படத்தையும் எடுத்திருக்காரு ஆனால் மெரட்டியர் காணுன்னு வச்சுக்காங்களேன் உண்மையிலே சாதாரண விஷயம் இல்லை இது வந்து கண்டிப்பாக வயது வந்தவர்களுக்கான திரைப்படம் ஏன்னா நிறைய ஏன்னா பார் டான்ஸு ஏகப்பட்டது இது பாரில் இருக்கிற பெண்களை வச்சு ப்ராஸ்டியூஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகிறதுனால அண்டர்க்ரவுண்டு தாதா கதை அப்படின்றதுனால இது நிறைய என்ன சொல்கிறது ஜலக்கம்பளகம் காட்சிகள்லேருந்து நியூடு நியூடிட்டி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்கிறதுனால குடும்பத்தோடு படம் பார்ப்பதை தவிர்க்கவும் சப்டேட்டில் இருக்குது எட்டு ஏழாவது எபிசோடு வரும்பொழுதே நம்மளுக்கு ஓரளவுக்கு நம்மளுக்கு கெஸ் பண்ண முடியுது ஆனால் இவனா அவனை அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ட்ரிஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருவாங்களோ அப்படின்ற நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து யோசிக்கிறோம் காரணம் என்னென்னா நம்ம ஏற்கனவே இன்விசிபிள் கெஸ்ட்டு பார்த்ததுனால இவங்களா இருக்குமோ அவங்களா இருக்குமோ அப்படின்ற ஒரு விஷயம் வருது பட் அப்படிலாம் இல்லை அப்படின்ற மாதிரியும் நம்ம ஏற்கனவே யோசிச்சா மாதிரி தான் அது இருக்குது அப்படின்றதும் இதில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் பட் அதை யோசிக்க வச்சது தான் வந்து டைரக்டருடைய மிகப்பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன் இந்த வெப்சீரிஸில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா ஒரு பொண்ணு வந்து இறக்கும்பொழுது அவள் வந்து அதாவது தன்னுடைய பிறப்புரப்புக்கு மேலே வந்து ஒரு குத்தி வச்சுருக்காள் ஸோ அந்த டெத்து சீனில் வந்து ஃபோட்டோ எடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த பிறப்பு மேலே அந்த பேரோடு தான் எடுக்கிறாங்க ஸோ எல்லா சீன்லேயுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவோட அந்த அந்த ஃபோட்டோவை வந்து நிறைய இடத்துல காமிக்கும் பொழுது இதெல்லாம் வந்து தமிழ் சினிமாவெலாம் வந்து சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் இது ஒன்று ரெண்டாவது உங்கள் இன்னொரு ஒரு அறிவிப்பு சொல்கிறேன் நியூரிட்டியை விட இதில் வந்து போஸ்ட்மார்ட்டத்தை வந்து பயங்கரமாக காமிக்கிறாங்க போஸ்ட்மார்ட்டம் வந்து தலையிலேருந்து அந்த மாற பிரித்து அதாவது என்ன சொல்கிறது ஃபுல் போஸ்ட்மார்ட்டத்தையும் வந்து அது போஸ்ட்மார்ட்டம் சொல்லி பார்க்காதவங்க அந்த சீன்கள்லாம் தவிர்க்கிறது நல்லது ஏன்னா அந்த மாதிரியான ஒன்றும் இல்லை ஒரு முகம் செதைஞ்சிருக்கிற விஷயத்தை வந்து மிக நேச்சுரலாக மாதிரியே காமிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப வெளிப்படையாக இருக்கின்றது அதனால் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் இந்த வெப் சீரிஸை நான் பார்க்கணும் அப்படின்றத வந்து நான் வந்து பரிந்துரைக்கிறேன் இந்த மெனி வெப் சீரிஸ்க்கு வந்து ஜாக்கி சிம்மா சொல்லக்கூடிய மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஐந்துக்கு நான்கு இந்த வெப்சீரிஸ் வந்து கண்டிப்பாக பார்த்து தீர வேண்டிய ஒரு வெப்சீரிஸ்ன்றதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது ஸோ இந்த மாதிரி மினி வெப்சீரீஸு பார்த்து தீர வேண்டிய வெப் சீரிஸ் டைப் இருக்கிற சீரிஸ் வந்து அமேசான் ப்ரைமில் இல்லை நெட்ஃப்ளிக்ஸில் ஏதாவது எந்த இந்த ரெண்டு ஓடிடி தளத்தில் நீங்கள் பார்த்து இந்த வெப்சீரிஸை வந்து தயவுசெய்து பின்னுடங்களை தெரியப்படுத்துங்க அப்போ தான் வந்து அந்த பின்னூட்டங்கள் மூலமாக நம்ம வந்து பார்க்காத வெப் சீரிஸை பார்த்து உங்களுக்கு ரிவியூ பண்ண வசதியாக இருக்கும் வேற என்ன மீண்டும் வேறொரு எபிசோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர் நன்றி வணக்கம் ஜாக்கி எழுதிய புத்தகங்களான உலக சினிமா விமர்சனங்கள் உப்பு காத்து நினைத்தாலே இனிக்கும் மற்றும் கால ஓட்டத்தில் காணாமல் போனவைகள் அமேசான் கிண்டிலில் வாசிக்க கிடைக்கின்றன வாசித்து பயன்பெறுங்கள் இமிட்டேஷன் மற்றும் ஃபேஷன் ஜுவல்லரிக்கான உங்கள் தேவைகளுக்கு யாழ்னி ஜுவல்ஸ் கான்டாக்ட் எயிட் எயிட் டூ ஃபைவ் எயிட் நைன் நைன் ஃபோர் ஃபைவ் ஒன் எட்டு எட்டு இரண்டு ஐந்து எட்டு ஒன்பது ஒன்பது நான்கு ஐந்து ஒன்று என்ன என்றை தொடர்பு கொள்ளுங்கள்